ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிகிதா. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம், அதுவும் மண் சட்டியில். சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே இந்த வ்ளாகில் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. பெப்பர் சிக்கனுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக செய்கிற கிரேவி மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ட்ரையாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவும் மண் சட்டியில் செய்யுங்கில அதோடய டேஸ்ட்டை சொல்லவே வேணாம். இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1-5 நிமிஷம் போல் இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்காகட்டும் கிரேவிக்காகட்டும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 சின்ன பட்டை, 3 கிராம்பு, இஞ்சி பூண்டு இவ்வளோதாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 பட்டை, 3 கிராம்பை உள்ளே சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே அந்த பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் போல் இருந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை நான் இதுக்குள்ளே சேர்த்திக்கிட்டேன். பூண்டு பார்த்திங்கன்னா 4 பல் இருக்கும், இஞ்சி பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதோடய கலரே வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் 1 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. சிக்கனையும் நம்ம இப்போ இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப பருப்பருனும் இல்லைங்க, அந்த மாதிரி இடைப்பட்ட இதாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வதக்கி விட்ட சிக்கனுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கிற பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் காரத்தில் பார்த்திங்கன்னா பெப்பர் தான் மெயினாக நம்ம சேர்த்திருக்கோம். இந்த பெப்பர் வேகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த பொடியை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1-5 மினிட்ஸ் நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இந்த சிக்கன்லேயே வெந்துடணும், அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இது வந்து இந்த தண்ணியிலையும் நீ நல்லா வெந்து வந்தால் சரி, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். சிக்கன் வேகிற டைம் தான் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் அவர் மாதிரி ஆயிருக்கு, நம்ம தண்ணியெல்லாம் சுண்டி வந்தாச்சு. அந்த தண்ணியிலேயே நம்ம சிக்கன் பெப்பர் சிக்கன் சூப்பராக வந்து வெந்து ரெடியாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன்.
இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துறப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருக்கு. இதைய ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம கோழி அடைக்காத்து ரெண்டு கோழி குஞ்சு பொரிச்சிருக்குங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம கண்ணம்மா 11 குஞ்சு பொரிச்சிருக்குங்க. அப்புறம் இன்னொரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா 6 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. குஞ்சுகள்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து 2 days தான் ஆச்சு இப்போ பொரிச்சு, அந்த வீடியோ தான் இது. ஆறு குஞ்சு பொரிச்சதுன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த கோழி. இது வந்து கூட்டிகிட்டு வெளியே வந்து மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கோழி குஞ்சு பொரிச்சோன்னையும் ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் கருப்பட்டி தண்ணி வச்சோம். கருப்பட்டி கொஞ்சம் வெகுவெகுப்பான தண்ணியில் கலந்து வச்சோம். அதை தான் குடிச்சிட்ருக்காங்க இவங்கெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் சீரக தண்ணி வச்சோம். மூணாவது நாள் பார்த்திங்கன்னா கரும்பு சக்கரை தண்ணியும் வச்சோம். வெள்ளரவையும் கரும்பு சக்கரையும் கலந்து இதுக்கு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் ஸ்டார்டர் தீவனம் தான் போடுறோம். போன தடவை குஞ்சு பொரிச்சப்போ என்னென்னு ரீசன்னு தெரியலைங்க, இந்த 7 குஞ்சுமே ஒன்றுன்னா வந்து செத்து போயிடுச்சு. அதனால் இந்த தடவை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம். பார்க்கலாம் இந்த தடவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிட்டூ சமையல் வித் நிக்கிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.